Ah, toque. Okay. Vanakkam. கேக்குதா? கேக்குது. ஓகே. இன்னைக்கு மாலை நம்ம ராமநாதன் ஜெட்டி பழனியப்பன் புதுப்பட்டியைச் சேர்ந்த இளையத்தகுடி பட்டினசாமி பிரிவை சேர்ந்த ரொம்ப மிகவும் பாப்புலராக தான்சிரி பலன் என்று அழைக்கப்படுகின்ற மிகச்சிறந்த வல்லுநர் அவர்களை இங்கு பேச அழைத்திருக்கிறோம். அவர்களும் உடனடியாக எந்த மறுப்பும் சொல்லாமல் இந்த வெபினாருக்கு ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. இந்த தன்ஸ்ரீ என்றால் என்ன என்றால், இதுவரை நகரத்தாரிலே இரண்டு பேருக்கு தான் இந்த தன்ஸ்ரீ பட்டம் கிடைத்திருக்கிறது. ஒருவர் தன்ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள், 1980ஆம் ஆண்டிலே இன்கம் டாக்ஸ் கமிஷனராக மலேசியாவில் இருந்தவருக்கு தன்ஸ்ரீ கொடுத்தார்கள். இப்போது நமது பலன் அண்ணனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு கொடுத்தார்கள். அவர்கள் அந்த தன்ஸ்ரீயிலே என்ன சிறப்பு என்றால், எந்த ஒரு சமயத்திலும் 300 பேருக்கு மேல் தன்ஸ்ரீயாக இருக்க முடியாது. ஆகவே இன்னொரு தன்ஸ்ரீ வர வேண்டும் என்றால் ஒரு தன்ஸ்ரீ போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையிலே அண்ணன் இருக்கிறார்கள். இவர்களுடைய சாதனைகள் எல்லாம் மிக பெரும் சாதனைகள். அவர்கள் ப்ரொஃபைலிலே மிக குறுகிய அளவுதான் சொல்ல முடிந்தது. அதில் தெரியாத, பரவலாக தெரியாத சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி அவர்களை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். மலேசியாவிலே ஆரம்ப காலத்திலே ஆங்கில மீடியம் இருந்தது. அதை 1975ஆம் ஆண்டு பிரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ், ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி எல்லாம் 75லிருந்து 83 வரைக்கும் எல்லா பள்ளிகளையுமே மலை மீடியம் பள்ளியாக மாற்றினார்கள். அதனுடைய விளைவு 2005ஆம் ஆண்டு ரிசல்ட் எல்லாம் வரும்போது பிள்ளைகளால் ஒரு தபால் ஒரு லெட்டர் கூட எழுத முடியவில்லை என்ற மிகப்பெரிய சோதனை வந்தது. அப்போது அந்த அந்த காலகட்டத்திலே அரசாங்கம் மீண்டும் ஆங்கில மீடியமாக கொண்டு வந்தால் பரவாயில்லை என்று எண்ணினார்கள். அப்போது நமது தன்ஸ்ரீ பலன் அவர்கள் ஒரு ஆங்கில ஆசிரியர்கள் 40,000 பேர் முழுவதுமாக ஆங்கில வழி கல்விக்கு தயார் செய்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்த இந்த ரிஃபார்ம் was known as strengthening the national language and improving the use of English in schools என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு பின்னாலே இந்த மாஸ்டர் ட்ரெய்னர் என்ற அடிப்படையிலே அவர்கள் மாஸ்டர் ட்ரெய்னரை தயார் செய்து அந்த மாஸ்டர் ட்ரெய்னர்ஸ் எல்லாம் மென்டாராக போய் பிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பு என்ற ஒரு உக்தியை பலனன் அவர்கள் தான் அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்னார்கள். உலகத்திலிருந்து பல பல நாடுகளிலிருந்தும் ஆங்கிலம் பேசுகின்றவர்களை அழைத்து இந்த மென்டார்களாக மாற்றினார்கள். இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மலேசியாவில் செய்ததற்கு அண்ணன் ஒரு முக்கியமான காரணம். ஒரு கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்று கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று சென்னையில் இருக்கிறது. டாக்டர் பாலா பாலச்சந்திரன் கெல்லாக் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ் அதை நடத்துகின்றார். அங்கு அண்ணனை ஒரு வேலிடிக்டரி ஃபங்க்ஷனுக்காக அழைத்திருந்தார்கள். அங்கு சென்று அவர்கள் பேசிய உடனே அந்த டாக்டர் பாலா பாலச்சந்திரன் சொன்னார், நானும் புதுப்பட்டியை சேர்ந்தவன் தான் என்று சொன்னார். சொன்ன உடனே அங்கு ஒரு விசிட்டிங் டிக்னட்டரி வேற ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி என்ன சொன்னார்கள் என்றால், அந்த புதுப்பட்டியை மேப்பிலே குறித்து கொண்டார்கள். கூகுள் மேப்பிலே போய் கூகுள் புதுப்பட்டியை குறித்து கொண்டார்கள். எதற்கு என்று கேட்டோம். அவர்களுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறார். அவரை புதுப்பட்டியிலே வந்து ஓராண்டு இருந்து அங்கு குழந்தை பெற்றுக்கொண்டால், இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்ட்ஸ் பிறந்த ஊரிலே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தால் நன்றாக இருக்கும், அவனும் லெஜெண்டாக வருவான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு புதுப்பட்டிக்கு ஒரு பெருமை சேர்த்த அண்ணன் நம்ம நகரத்தார் சமூகத்துக்கே ஒரு பெரிய பெருமை சேர்த்தவர்கள். அவர்கள் இந்த நிலைமைக்கு வருவது ஒரு
எளிதான காரியமாக இருக்கவில்லை. அவங்க சொல்ல போனால் he came up with this level with a great struggle only because of persistence, hard work and humility. அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய இருக்கின்ற நிலைமையிலே நான் ஒரு முறை மலேசியாவுக்கு சென்ற போது விமான கதவு வரைக்கும் அவர்கள் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, என்னை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வந்தார்கள். அவர்களுடைய பணிவு என்னை மிகவும் பாதித்தது. அந்த பணிவை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அண்ணனிடமிருந்து. சிறிதொன்று நான் சொல்ல விரும்புவது, இவர்கள் வந்து லைஃப் லாங் லேர்னர், வாழ்க்கை பூராவும் படித்துக் கொண்டே கற்பவர். அவர்களுடைய இரண்டாவது பிஹெச்டி 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆஸ்திரேலியாவிலிருந்து கிடைத்தது. அவர்களுக்கு இப்போது 64 வயதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போதும் அவர்களுடைய பிளாகை படித்தீர்களானால் இப்போது அவர்கள் படித்த புத்தகத்தை பற்றி ஏதாவது எழுதியிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவர்கள் ஒரு 16 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக எழுதிய த மேஜிக் ஆஃப் மேக்கிங் ட்ரெயினிங் ஃபன் என்ற புத்தகம் 2.5 லட்சம் காப்பி விற்றது. இதை போன்ற ஒரு பெரிய சாதனையாளரை நமக்கு அறிமுகம் செய்து இன்றைக்கு பீயிங் ப்ரொடக்டிவ் டியூரிங் லாக்டவுன் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசுவதாக இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் கேட்போம். தயவு செய்து யாரும் மைக்கை அன்மியூட்டில் இருந்தால் மியூட் செய்து விடவும். அவர்கள் பேசுவது இங்கு கேட்கும். தயவு செய்து அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் பேசி முடித்ததற்கு பின்னாலே என்ன கேள்வி வேண்டுமோ நேற்றை போல கை தூக்கலாம். அவர்களுக்கு அண்ணன் பதில் சொல்வார்கள். நன்றி. பலன் அண்ணன் ரொம்ப நன்றி. கிருஷ்ணன் ஆடியோ அந்த ஆடியோ பாடு. I hope it is audible. Is it audible, Anna? I can't hear it, Anna. It is not happening. It's not audible, Anna. Parvala, I think you better stop it. Let's get started. It is not happening. Yeah, it's okay. Don't worry. Not sharing properly. Yeah. Anna, நீங்க உங்க மாலை வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஆரம்பத்துல வந்து நேற்றைக்கு வந்து அண்ணன் வந்து அவங்க நாராயணன் வந்து ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு சில எனக்கே மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா முதல்ல சொன்னாங்க டான்ஸ்ரி எல்லாம் 300 பேருக்கு மேல போகணும்னா ஒரு டான்ஸ்ரி வரணும்னா இன்னொரு டான்ஸ்ரி போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வயசை வந்து ஏறத்தால அவங்களே ஒரு உத்தேசிச்சுன்னு சொன்னாங்க. ஒரு நேரத்துல எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன முன்னாடி 300 பேரை சொல்லிட்டு அப்புறம் வயசை சொல்றாங்களேன்னு. ஆப்வியஸ்லி வி ஆர் ஆல் பாசிட்டிவ். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் இந்த பாட்டை அனுப்பிச்சிருந்தாரு. அந்த பாட்டை வந்து நான் கேட்டோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ திங்க் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் ரெலவன்ஸ். காலையில எழுந்த உடனே முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா ஏறத்தால ஒரு 50-60 மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்ல. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இமெயில் ஒரு 20-30 இமெயில் வரும். எல்லாமே வந்து கொரோனா வைரஸ் COVID-19 பற்றி இருக்கும், இல்லைன்னா மோடி எவ்வளவு சிறப்பா ஏதோ செய்யறாருன்னு இருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இருக்கும். பட் த சேலஞ்ச் என்னன்னா காலையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஒரு தடுமாறிடுச்சுங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை.
ஸோ நாங்கள் நடத்துகின்ற பல்கலைக்கழகத்தில் வந்து தே வாண்டட் டு டூ சம்திங் ஆன்லைன். கிட்டத்தட்ட 5000 பிள்ளைகள் வந்து எல்லாருமே 5000 பிள்ளைகளும் வந்து தே கான் கம் டு யூனிவர்சிட்டி, எல்லாருமே வீட்டில இருந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்காக தே செட் லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் ஸ்டேயிங் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச சொன்னாங்க. ப்ரொடக்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உற்பத்தி திறன் சொல்றோம். பட் ஆனா உற்பத்தி திறனுங்கிறதுக்கு ஒரு பொருளாதார ரீதியா தான் வந்து நம்ம எல்லோருமே பார்ப்போம். வி டு நாட் சி இட் இன் அ பர்சனல் கெப்பாசிட்டி, நம்மளுடைய சொந்தத்துல பாக்குறது இல்லை. அந்த காலங்களில் நான் வந்து ஒரு 1980 வந்து நான் ஊரில் படிச்சுட்டு நான் திருப்பி மீண்டும் நான் மலேசியாவுக்கு திரும்பி வந்த பொழுது ஒரு 3 வருடங்கள் நான் திட்டங்களில் தங்கியிருந்தேன். அப்போ வந்து அங்கே தேவகோட்டையில் இருந்து ஒரு செட்டியார், சாத்தப்ப செட்டியார் இருந்தவங்க, அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுக்கணும், அதுதான் கிட்டங்கில நம்ம கற்றுக்கிறது. தட்ஸ் அன் அப்ரண்டிஷிப் இந்த கிட்டங்கன்னு சொல்லுவார். காலையில எழுந்தவுடன் நம்ம வந்து எது எது செய்யணும் அந்த பழக்க வழக்கம் செஞ்சோம்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். அன்றைய ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். நம்ம என்ன செய்ய நினைச்சோமோ அதெல்லாம் வந்து படிப்படியா நடக்கும். பிகாஸ் வி ஃபாலோ அ ருட்டின்னு சொல்வாரு. அதைத்தான் வந்து ஆங்கிலத்துல வந்து நான் பல்கலைக்கழகத்துல பேசுகின்ற பொழுது, ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நான் பேசுகின்ற பொழுது, ஸ்டேயிங் ப்ரொடக்டிவ் டூரிங் எம்சிஓன்னு சொன்னேன். எம்சிஓனா மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர், கம்ப்ளீட் லாக்டவுன், எங்கேயுமே நம்ம வெளியே போக முடியாது. மலேசியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்கிறது, மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டருங்கிறத ஒரு சட்டத்தை வந்து அவங்களுடைய நிறுவி, அந்த சட்டத்தின் அடிப்படையில் யாருமே வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போக நேரிட்டால் அதை வந்து தடுப்பதற்கான அந்த பவர்ஸை வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே வீட்டில் இருக்கணும், எல்லோருமே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வாட் டு வி டூ? அப்போ வந்து நான் வந்து அன்றைக்கு வந்து அந்த கிட்டங்கில வந்து நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் என் மனதுல தோணுது. காலையில நீங்க 6 மணிக்கு மேல வந்து நீங்க எழுந்திருக்கலன்னா அவர் அந்த பெரிய செட்டியார் வந்து நம்மளை எழுப்பிடுவார். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் அப் ஏர்லி. அப்ப சொல்லுவார், மத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போதுதான்ப்பா நம்ம வேலை பார்க்கணும், எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு விரட்டுவார். சோ நீங்க ஒரு 6-7 மணிக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு பத்திரிகையை படிச்சுட்டு காலையில போய் அங்க பலகாரம் சாப்பிடணும். பிகாஸ் இல்லைன்னா 7:30-8 மணிக்கு அந்த பலகாரம் வந்து அவர் மூடிடுவார் அந்த சமயக்காரர். நான் வந்து புதுசா படிச்சுட்டு வந்ததுனால சில நேரங்கள்ல நான் 8 மணியை தாண்டிட்டேன்னா அங்க பலகாரம் இருக்காது. ஸோ ஐ கோ டு ரெஸ்டாரண்ட், ஒரு கடைக்கு போயிட்டு ஐ வில் ஈட் சம்திங். அப்போ வந்து அவர் சொல்லுவார், பாத்தீங்களா தம்பி, அங்கே போயிருந்தா நம்ம 2 இட்லி ஒரு வடை ஒரு காஃபி சாப்பிட்டுருக்கலாம், நம்ம எந்த காசும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு நம்ம மாதாந்திரம் நம்ம கட்டி இருப்போம். இப்போ வி ஆர் நாட் டூயிங் தட், தேர்ஃபோர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஃபாலோ ஏ சர்டன் ருட்டீன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ வந்து நம்ம காலையில எடுத்தீங்கன்னா இந்த ஒரு 3 வாரங்கள் ஆயிட்டது. இப்போ மீண்டும் இன்னொரு 3 வாரங்கள் சொல்றாங்க இந்தியாவில். இங்கே வந்து மலேசியா சிங்கப்பூர்ல வந்து மே 4 வரைக்கும் லாக்டவுன் கண்டினியூஸ். இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வீட்டில் இருக்கிற போது ஹவு டு வி பிகம் ப்ரொடக்டிவ்? ஸோ இந்த ஒரு 6 வாரங்களுக்கோ அல்லது 4 வாரங்களுக்கோ நம்ம என்ன செய்ய போறோங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து ப்ரொடக்டிவ்னு சொல்றோம். டோனி பெர்னாண்டஸ் ஏரேஷியா என்ற விமானத்தை வந்து விமான நிறுவனத்தை உருவாக்குனாரு. அவர் வந்து ஈ வில் ஆல்வேஸ் சே எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை அப்படின்ட்டு. இப்போ வந்து நேற்றைக்கு வந்து அவர் ஒரு கடிதத்தை வந்து அவர் 30,000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க ஏரேஷியாவில். 30,000 பேருக்கு ஒரு கடிதம் இருக்கிறாரு. 15%லேருந்து 75% வரைக்கும் அவர் வந்து சம்பளத்தை குறைச்சிருக்கிறாங்க. பிகாஸ் ஹீ சேஸ் எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை டுடே ஹஸ் பிகம் நோ ஒன் கேன் ஃப்ளை. And he's not sure. இன்னும் 6 மாதங்களுக்கு வந்து இந்த உலக பயணங்கள்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை. 5 மாதங்களுக்கு மட்டுமே அவர் வந்து நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா he does not have the cash flow surplus. ஒரு மாதத்துக்கு அவருடைய பிரேக் ஈவன் வந்து 520 மில்லியன் என்னமோ. ஸோ கிட்டத்தட்ட $2.5 billion வச்சிருக்கிறார். 5 மாசம் தான் அவரால் இருக்க முடியும். இப்ப வந்து கம்ப்ளீட்லி தே ஆர் இன் த ஹவுஸ், தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி பயனடைய முடியும்? ஹவு டு வி ஆக்சுவலி ரிமைன் ப்ரொடக்டிவ்? இட்ஸ் நாட் த இக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி தட் வி ஆர் டாக்கிங் அபவுட், இட்ஸ் அ பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி. ஒவ்வொரு மனிதனும்
நாம் வந்து எந்த விதத்துல இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு மனிதரும் எப்படி எல்லாம் நம்ம பயனடைய முடியுங்கிறதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டோனி பெர்னாண்டஸ் வந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி மை ஃபோக்கஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்ப டப்போ எஸ்தர்னு சொல்லி எங்களுடைய நிறுவனத்துல இயக்குநராக இருக்கிறவர் ஒரு ஜனவரி மாதத்துல வந்து சொன்னாரு, உஹான்ல ஒரு கிரைசிஸ், சோ லெட்ஸ் பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு. அதை யாருமே வந்து பொருட்படுத்தல, பிப்ரவரியில கூட யாரும் பொருட்படுத்தல, மார்ச்ல வந்து ஒரு தயக்கம் எல்லாம் அந்த வாட்ஸ்ஆப் வீடியோ யூடியூப் எல்லாத்தையும் வந்த போது ஒரு பயந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது மார்ச் 18ஆம் தேதி வந்து இங்க மலேசியாவில லாக்டவுன் சொன்னாங்க, இந்தியாவிலயும் அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு கழிச்சு லாக்டவுன் சொன்னாங்க. அப்பதான் வந்து எல்லோருமே வந்து இத்தாலியில எத்தனை மரணங்கள், ஸ்பெயின்ல எத்தனை மரணங்கள் அப்படிங்கிற ஒரு நேரத்துலதான் எல்லோருக்குமே ஒரு பயம் வந்தது. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, தெர் இஸ் 3 crises. ஒன்னு வந்து ஹெல்த் கிரைசிஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹெல்த் கிரைசிஸ். ரெண்டாவது வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி, இட்ஸ் அன் இக்கனாமிக் கிரைசிஸ். அதை விட மிகவும் சிரமமானது வந்து இட்ஸ் அ சோசியல் கிரைசிஸ். நமது சமூகத்திலே ஒரு நெருக்கடி இருக்கிறது, வெளியே போக முடியல, ஒருத்தவங்களை பார்க்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பயம், ஒரு தயக்கம். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ இன் த நெக்ஸ்ட் couple of minutes or yarathala or 15 nimidangalla. I will just go and share with you my screen. Let me see if I can pull that up. Yeah, okay, I've got that. Theriyudha anna my screen theriyudha? Can you see? Not at na. Okay, you can't see. Yeah, my screen. Yeah. Okay, idu theriyudha ipo? Yes. Ipo theriyudha? You can see. Yeah, theriyudhu. Na panitten. Okay. Thank you. So, நீங்க பண்ணிட்டீங்களா ஸ்கிரீன்? நான் பண்ணிட்டேன். நீங்க அடுத்த ஸ்கிரீன் தொடும்போது நான் மாத்துறேன். Okay. Thank you, Anna. Thank you very much. Yeah. Okay. So, நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா வந்து அவர் சொல்றாரு. Second screen என்ன? Can you go to the second screen? ராபர்ட் கோலியர்ங்கிறவர் சொல்லுவாரு, எப்பொழுதுமே நம்ம உலகத்துல எடுத்துக்கிட்டோம்னா எப்பொழுதுமே நெருக்கடிகள் பல வந்திருக்கிறது, பட் we have not met it. எங்க காலேஜ் சென்ற ஃபாதர் எங்க அப்பச்சி சொல்லுவாங்க, ஜப்பான் காலத்துல வந்து ஜப்பான் வேர்ல்ட் வார் டூர்ல வந்து ஜப்பான் ஆர்மி வந்து மிலேயாங்கிற அந்த அப்ப வந்து மலேசியா மிலேயான்னு தான் கூப்பிடுவோம், இருந்த பொழுது கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு எந்த ஒரு பழக்க வழக்கம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது, வெளியே போக முடியாது, வர முடியாது, சாப்பாடு கிடைக்காது, அவ்வளவு ஒரு சிரமமான சூழ்நிலையில இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்ட் வார் டூ உலக யுத்தம் நடக்கின்ற பொழுது நிறைய நண்பர்கள் யூகேல யூஎஸ்ல இதுல ஹவாயில இருந்தவங்களாம் சொல்லுவாங்க, இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். இந்த நெருக்கடிகளை வந்து முன்னாடி பார்த்துருக்குறோம், அதனால இப்ப வந்து வி ஹாவ் அ சீரியஸ் ப்ராப்ளம், வி ஹாவ் அ ஹெல்த் ப்ராப்ளம், we have an economic problem and we also have a social problem. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா mainly I think all of you want you to understand this, நம்ம வந்து இந்த ஒரு சூழ்நிலையை எந்த விதத்துல பயன்படுத்திக்கலாம், how can we improve our personal productivity, நம்ம எந்த விதத்துல பயனாகலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன, if you can move on to the next slide. So, when is a crisis reached? எப்ப வந்து இந்த நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போனா, ஒரு கேள்விக்கு வந்து பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு யாருமே பதிலளிக்க முடியாது. ஏன்னா பாருங்க, யூகே பிரதமர் போரிஸ் ஜான்சன், he thought it was not a problem. ஆனா அவரே வந்து ஏறத்தாழ அவ்வளவு ஒரு சிரமமான சூழ்நிலையில அவரை கொண்டு போய் இன்டென்சிவ் கேர்ல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ when is the crisis? எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஹார்வர்ட்ல வந்து ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை வந்து ஒரு 5 sessions வச்சிருந்தாங்க சமீபத்துல, அங்க படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும். அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதலாவதாக இது மாதிரி ஒரு சூழ்நிலை இது நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல யாருமே அனுபவிச்சது இல்லை. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் எர்த் 2.0. You can go to the next one. And Earth 2.0. What is Earth 2.0? It's a new normal. இந்த இது வந்து ஒரு சாதாரணமா இப்படித்தான் இருக்க போது வாழ்க்கை இன் ஃபியூச்சர். நம்ம வந்து எல்லாத்தையும் போய் அணுக்கமா நம்மளால சுமூகமா வந்து பேச முடியாது, சந்திக்க முடியாது,
we have to do things on the internet, we'll have to meet. ஆனா வந்து அந்த ஹார்வர்ட் படிக்கிற எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இரண்டு கேள்விகள். ஒரு கேள்வி, who do you want to be now? இப்ப வந்து நம்ம வந்து we have to define ourselves, so who do you want to be now? எப்பேற்பட்ட மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்பது, இப்பொழுது எப்பேற்பட்ட மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு என்ற கேள்விக்கு நம்ம பதிலளிக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் முடிந்த பிறகு who do you want to be? So this is the most important thing. இப்ப வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, how many people have died in the course of service? ரொம்ப கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவ போக அந்த மருத்துவர்கள் வந்து இறந்த நிறைய கதைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இருந்த போதிலும் வந்து அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு தைரியமாக பயம் இல்லாம வந்து முன்னாடி போய் அவங்க வந்து தே ஆர் வொர்க்கிங். ஸோ எர்த் 2.0 we have to understand inime vande samuga tholaivu social distancing ranga idella vande it become the norm, it's going to be very natural iyarkaya vandrom namad vaalka vande maariruchi kaaranam enna na அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க கலியுகம் வந்துருச்சுமாங்க. ஏன்னா நம்ம வந்து we have pushed the limits of earth to a certain point. ஒரு அந்த earth-ஏ தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எல்லோருமே நம்ம போயிட்டோம். So I think it's no more sustainable. So it becomes very difficult. இந்த பிரச்சனைகளை, இந்த நெருக்கடிகளை நம்ம மீறதுக்கு we need certain things. முதலாவதாக, இவ்வளவு நேரம் வந்து நம்ம கையில வந்து இருந்ததில்லை, எப்படியாவது வெளியே போயிட்டு இருப்போம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கும் போது அவங்க ஆட்சி நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. She is able to see us for so long a time. And we are able to see them for so long a time. என்னட்டா மனைவி சொல்லுவாங்க, என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க இன்னைக்கு வீட்டுக்கு அப்படிம்பாங்க. சாயந்தரம் வந்து 6 மணிக்கு போன் அடிச்சு சொல்லுவாங்க, தொலைபேசியில சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு இன்னைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வந்து அதுக்கெல்லாம் கேள்வியே இல்லை. பிகாஸ் இப்ப வந்து அவங்க கேட்க நினைச்சாங்கன்னா, எத்தனை மணிக்கு நீங்க வெளியே போறதா இருக்கீங்களா இன்னைக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா, we have found that this space, in the ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால, each person needs that personal space and the time. நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம், நம்ம எந்த விதத்துல நம்ம வந்து அன்றாட வந்து தினசரி நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம், that's something that's very important. சில பேர் வந்து ஒருத்தங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க, காலையில எழுந்த உடனே சாப்பிடுறோம், அப்புறம் தூங்குறோம், அப்புறம் சாப்பிடுறோம், அப்புறம் தூங்குறோம், ஒரு 2-3 போன் போடுறோம், அப்புறம் சாப்பிடுறோம், அப்புறம் தூங்குறோம், இதுதானே இப்படித்தான வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் அவங்களை கேட்டேன், நீங்க ஏதாவது புதுசா படிச்சீங்களா, இல்ல புதுசா ஏதாவது எழுதுனீங்களா, இல்ல ஏதாவது வீட்டுல வந்து நீங்க மேபி நம்ம வந்து சமையல் பண்ணதில்ல, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? So did you learn something new? Did you help the family? What did you do? ஏன்னா productivity, உற்பத்தி திறன்கிறது வந்து பொருளாதார ரீதியா மட்டும் பார்க்கக்கூடியது இல்லை, நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்க ஈச் சுயமா பாக்குறோம், வாட் இஸ் மை பர்சனல் ப்ரொடக்டிவிட்டின்னு பாக்குறோம். So this is the most important thing. இப்ப வந்து we have no choice. போன வாரம் வந்து சொன்னாங்க பிரதமர், மலேசிய பிரதமர் வந்து சொன்னாரு, அடுத்த வாரம் சில வர்த்தகங்களை வந்து திறக்கலான் இருக்கிறோம், மேபி ஹேக்கட் பாபா சலூனை திறக்கலான் இருக்கிறோம், மேபி கண்ணாடி இந்த ஸ்பெக்டக்கல் ஷாப்ஸ் எல்லாம் போய் திறக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு வந்து இப்போ மூத்த அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, அது இல்லைன்னா வேற வழி இல்லை, வர்த்தகம் ரொம்ப தொய்ந்து போச்சு, சமூக பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்காங்க, திங்கட்கிழமை போய் முடி வெட்டிக்கிட்டு, செவ்வாய்க்கிழமை போய் கண்ணாடி வாங்கிக்கிட்டு, புதன்கிழமை வெளியே போய் சாப்பிட்டுட்டு, வியாழக்கிழமை போய் சினிமா படம் பார்த்துட்டு, வெள்ளிக்கிழமை வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, சனிக்கிழமை போய் சேர்ந்துடலாம், இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. So we don't have a choice. இந்த சூழ்நிலையை தாண்டதுக்கு ஒண்ணு வந்து must be a cure, or there must be a vaccine appdi solranga, and they say it's going to take some time. So how do we go about it? What can we do? Okay. Can you go to the next slide? Yeah. So the Penny Zenker nu solli avanga vande oru puthagam irukanga, and the puthagathinudaiya peru vande productivity month, productivity zone. அதாவது ஜோன்ங்கிறது வந்து தமிழ்ல மண்டலம்னு சொல்லுவோம். சோஷியல்
நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இரண்டாவது நம்ம எந்த விதத்துல ஈச் ஒன் ஆஃப் அஸ் சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம எந்த விதத்துல நமக்கு நம்மளே வந்து சொல்லிக்கிறோம், செல்ஃப் டாக் பண்றோம். மூன்றாவது வந்து எந்த விதத்துல நம்ம ஒரு தூர நோக்கத்தோட நம்ம செயல்படுறோம். நான்காவது வந்து பிசியாலஜின்னு சொல்றோம், நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்கிறது. சோ தி ஃபோர் திங்ஸ் தட் ஷீ சேஸ், ஒன்றாவது வந்து பர்பஸ், வாழ்க்கையின் குறிக்கோள், நம்ம என்ன செய்ய போறோம். ஓகே, அந்த காலத்துல கிட்டங்கில சொல்லுவாங்க, காலையில எழுந்த உடனே தம்பியை மறந்துடாதீங்க, தயவு பண்ணி மறந்துடாதீங்க, தெய்வத்தை வணங்கிடுங்க. எங்க நான் தங்கியிருந்த கிட்டங்கி 85 லெபோம் பங்கு ஒரு நடராஜர் இருக்கும், காலையில கும்பிட்டு போயிருங்க தம்பி, என்னவா இருந்தாலும் நீங்க உங்க தெய்வ நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இட் ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் கான்பிடென்ட். நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக நம்ம காலையில வந்து எழுந்தவுடன் நம்ம வந்து சில காரியங்கள் செய்யணும், அதுல வந்து மறந்துடாதீங்க, பிகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்மீகம் சொல்லுவாங்க. இரண்டாவது சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ். ஓகே, நமது வந்து இப்ப சுகர் கூடிருச்சு, இல்ல வந்து வெயிட் கூடிருச்சு, அதை நம்ம குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமா, வீட்டுக்குள்ளேயே நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் செய்யலாமா, டெஃபினெட்லி வி கேன் டூ இட். மூன்றாவது வந்து நமது பிள்ளைகளோட நம்ம அவ்வளவு அதிக நேரம் செலவழிச்சிருக்க மாட்டோம், அது பண்ணலாம். இல்ல நம்மளுடைய கூட பிறந்தவங்களோட அதிக நேரம் செலவழிச்சிருக்க மாட்டோம், அது செய்யலாம். சோ யூ கேன் ஆக்சுவலி பில்ட் ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப். இரண்டாவது வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜ்ங்கிறது மொழி, பட் ஆனா வந்து அவங்க குறிப்பிடுறது வந்து ஆங்கிலமோ தமிழோ அல்லது ஹிந்தியோ அந்த மொழியை குறிப்பிடல. அவங்க வந்து நமது ஒவ்வொருக்குள்ள நம்ம பேசிக்கிறோமே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளிடத்திலே நம்ம பேசிக்கிறோம் பாருங்க, ஸ்மால் டாக். இன்னைக்கு வந்து ஒரு நல்லது ஒரு நாளாக இருக்கும், இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சது முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை நம்ம உருவாக்கிக்கிறதுக்காக, நாம் நம்மளே தைரியப்படுத்திக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் செல்ஃப் சஜஷன் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம யாரோட இருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளை வந்து மதிப்பிடுவாங்கன்னு அந்த காலத்துல கிட்டங்கில சொல்லுவாங்க. நம்ம யாரோட பழகிறோமோ அதை வச்சுதான் நம்மளை வந்து மதிப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் நமது நட்புக்குள் நம்மளுடைய நட்பின் சுழலுக்குள்ள இருக்கிறாங்களோ அதை வைத்து தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். மூன்றாவது வந்து என்னைக்குமே அந்த ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு தூர நோக்கு நமக்கு இருக்கணும், அந்த விஷன் இருக்கணும். இப்ப வந்து காலையில் எடுத்தோம்னா முதல்ல எந்திரிச்சோன்னா நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, 50 மெசேஜ் வருது, எல்லோருமே வந்து அது நடந்தா இது நடக்கணும், நீங்க சாம்பிராணி போடுங்க, இது போடுங்க, அது போடுங்க, நிறைய சொல்றாங்க. மேபி தேர்ஸ் ட்ரூத் இன் இட், மேபி தேர்ஸ் நோ ட்ரூத் இன் இட். பட் தி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம வந்து அன்றைக்கு நமது என்ன செய்யணும் அதை நம்ம செய்ய முடிகிறதா, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நான்காவது வந்து பிசியாலஜி, நம்ம வி ஹாவ் டு டேக் கேர். நிச்சயமாக நம்ம வந்து அந்த 8 மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா வந்து என்ன சாப்பிடணுமோ அதை கரெக்டா பார்த்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. மூன்றாவது வந்து நம்ம நிச்சயமா உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. சோ தே சே ஈட் வெல், ஸ்லீப் வெல், எக்ஸசைஸ் வெல் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, லுக் த ஹெல்த் மைண்ட் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா வந்து நமக்கு சோர்வு தன்னால வந்துடும் அப்படின்னு. ஆக இந்த ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன்கிறது நம்ம கையில இருக்கிறது. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டிசைட்ஸ் வாட் வி நீட் டு டூ, வாட் வி ஷுட் டூ. நம்ம என்னென்ன அன்றாட செய்யணுமோ, ஒரு நடைமுறை பழக்க வழக்கத்தை செய்யணுமோ அதை கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி ஜோன் அப்படின்னு ஒரு நாலு குறிக்கோளை வச்சு அவங்க வந்து விவரிக்கிறாங்க. அண்ணா, கேன் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. அண்ணா, சமீபத்துல வந்து ஒரு இளைஞர்கிட்ட வந்து நான் வந்து இஸ் எக்ஸ்சேஞ்சிங் மேஸ் அவரோட உரையாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஹவு இஸ் WFH அப்படின்னு சொன்னாங்க. எனத்தால ஒரு 60 வயசு ஆயிட்டதுனால எனக்கும் வந்து அந்த டபிள்யூ அண்ணன் கோ பேக் அண்ணன் கோ பேக் டு தி ஸ்லைடு அண்ணன். ஸோ WFH-னா எனக்கும் விளங்கல என்னன்றது. ஓகே, WFH-னா இட்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ரிமோட் ஒர்க்கிங், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நம்
அப்பனுக்கு வயது 91-92 ஆயிட்டதுனால அவனும் கொஞ்சம் முடியாம இருக்கிறதுனால அவசியம் போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை நான் புதுப்பட்டிக்கு சென்ற பொழுது 10 நாட்கள் இருந்தேன். அந்த 10 நாட்கள் இருக்க போது கூட நான் காலையில வெளியே போவேன், சாயந்தரம் வெளியே போவேன். ஆனா இங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில ஐ ஹாவ் டு செட் அப் அ ப்ரொடக்டிவிட்டி. காலையில 6:30 மேல் நான் தூங்குறது இல்லை, 6:30 எந்திரிச்சிருந்தது. எந்திரிச்சிட்டு யூ ஹாவ் டு டூ காலையில என்னென்ன செய்யணுமோ அந்த நடைமுறை எல்லாம் செய்து விட்டு நிச்சயமாக நம்ம வந்து காலையில வந்து நம்ம வந்து தெய்வத்தை தரிசனிக்க வேண்டும் என்றால் தெய்வத்தை தரிசிச்சுட்டு காயத்ரி மந்திரமோ அல்லது சந்திரசஷ்டியோ கேட்கறத கேட்டுட்டு ஒரு எப்படியாவது ஒரு 9:30 காலையில சிற்றுண்டியை முடித்து கொண்டு நான் வந்து என்னுடைய டேபிளுக்கு என்னுடைய ஆபீஸுக்கு வீட்டில் இருக்கிற என்னுடைய அலுவலகத்துக்கு நான் வந்துடுவேன். 9:30 இருந்து 1:00 வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஐ வில் கண்டினியூ மை மீட்டிங் on the internet Zoom. எல்லோருமே வந்து ஆல் மை ஆபீசர்ஸ் அவங்க எல்லோருமே இன்டர்நெட்ல வந்துருவாங்க. ஒரு மீட்டிங் இருக்குதுன்னா அதுக்கு முதலாவதாக அஜெண்டா நம்ம என்ன அதுல வந்து விவாதிக்க போறோங்கிறது, பிறகு அந்த விவாதம், அதுக்கு பிறகு நம்ம என்ன விவாதிச்சோங்கிறது ஒரு குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு வி செட் அப் ப்ரொடக்டிவிட்டி. அதே மாதிரி மாலையில வந்து ஜஸ்ட் டூ அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு 7 ஒரு 8:00 வரைக்கும் எப்படியாவது குழந்தைகளோட போய் ஒரு படமாவது எதையாவது ஒன்று பார்த்துட்டு இல்லை என்ன நடக்குன்றதோ டிவியில படத்தை பார்த்து விட்டு ஸோ யூ செட் அப் அ ருட்டீன். இதைத்தான் வந்து பி அக்கௌண்டபிள் ஃபார் யுவர் டைம்னு சொல்றோம். இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்ம டிவிலே உட்காந்துட்டு இருப்போம், வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு இருப்போம். என் மக கூட சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல வந்து அப்பா யூ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் பிகாஸ் ஸ்கிரீன் டைம் ஒன்று இருக்கிறது, 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் சம்திங் குட் ஃபார் யூ பிகாஸ் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் நம்ம வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம ஒரு 5 குரூப்ல இருந்தோம்னா ஒரு ஒரு குரூப்ல மெசேஜ் வந்ததுன்னா அவங்க போடுற வீடியோ அதுவே வந்து சரியா வந்துட்டு இருக்கும். மூன்றாவது வந்து சில நேரங்கள்ல வந்து பிகாஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மதிய நேரங்கள்ல நமக்கு ஒரு அசதியா இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி ஃபிளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள். நான்காவது வந்து பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியம். இது மாதிரி ஒரு நேரத்துல நம்ம எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த நாள் முடிந்தவுடன் இன்னைக்கு காலையில நம்ம என்ன செய்ய நினைச்சோம் அதை நம்ம செஞ்சிட்டோமா இல்ல செய்யலையா அப்படின்ட்டு வி ஜஸ்ட் இவாலுவேட் அவர் செல்ஸ். தட் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க சொல்லுவாங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து அடுத்த ஸ்லைட்ல வி கால் இட் அஸ் அ மேரத்தான். இது வந்து திஸ் இஸ் ஒரு நெடுந்தூர பயணம், இட்ஸ் அ மேரத்தான் நாட் அ ஸ்பிரிண்ட். அண்ட் கேன் யூ ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ திஸ் இஸ் அ மேரத்தான் நாட் அ ஸ்பிரிண்ட். ஒரு வாரத்துக்கு முன்னதாக 93 days அப்படின்னு 93 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதை பார்த்தேன். பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்க முடியல. காரணம் வந்து இட்ஸ் அபவுட் எபோலா கிரைசிஸ். நைஜீரியாவில் நடந்த ஒரு எபோலா கிரைசிஸ பத்தி ஒரு படம். அதை பார்த்த பிறகுதான் ஒரு சத்த நேரம் வந்து அப்படி ஒரு தயக்கம். ஸோ இது வந்து இப்போதைக்கு சாதாரண நிலைக்கு வந்து திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல சொல்றாங்க this is a time rapid innovation. நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ புதியதை கண்டுபிடிச்சு rapid innovation under stress. ஏன்னா we do not know what to do. பயம், ஒரு பய பீதி. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பயந்துதான் வேலை பார்த்துட்டு. So it's rapid innovation under stress and we are in fear. பிகாஸ் பயத்துலதான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில வியாபாரம் அடுத்த மாதம் நடக்குமா, அதுக்கு அடுத்த மாதம் நடக்குமா, டாக்டர்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க, அரசாங்கமும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து தே ஆர் ட்ரைங் டு ரேபிட்லி இனோவேட்டிவ். இதுக்கு தான் வந்து அவங்க வந்து ரிஸ்கை பத்தி ஹார்வர்ட்ல பேசுறாங்க. 3 risks சொல்றாங்க. முதலாவதாக நம்மளால தடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க், தேவையில்லாத ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். நம்ம அந்த காலத்துல அண்ணே ப்ளீஸ் கோ பேக் அண்ணே ஜஸ்ட் கோ பேக் டு தி ஸ்லைட் அண்ணே
அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த ரிஸ்க் வந்து நம்ம பெரியவங்களுக்கு கேட்டீங்கன்னா ஏன் அப்பச்சி கிட்டங்களை சொல்லுவாங்க அப்பச்சி வேண்டாம் அப்பச்சி நம்ம இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் அப்பச்சி வேண்டாம் நம்ம பாட நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பிகாஸ் இட்ஸ் அன்னெசரி. ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் நம்ம இப்படி செய்யணும் ஆனா நம்மளால அப்படி செய்ய முடியல அதுக்கு நமக்கு உதவியை நம்ம தேடி நாடலாம். மூன்றாவது வந்து எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இது எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. காரணம் என்னன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்ப மலேசியால வந்து சொன்னாங்க சில பேர் வெளிநாடு போயிட்டு வந்ததுனால பிரச்சனைகள் வந்ததுனாங்க. சில பேர் சொன்னாங்க தப்லீக்ல போய் ஒரு பெரிய கூட்டம் கூடினதுனால வந்ததுன்னு சொன்னாங்க. த பாட்டம் லைன் என்னன்னா வி டு நாட் நோ வேர் தட் கான்டாக்ட் இஸ் கமிங். நான் வந்து ஒருத்தங்களை சந்திக்க போனேன் அவங்க வந்து கை கொடுக்க வந்தாரு என்னமோ ஒரு நேரம் நான் கை கொடுக்கல ஆனா அவருடைய மகனோட அவர் கை கொடுத்தாரு. அவர் மகனுக்கு வந்து அவர் மகனுடைய நண்பருக்கு வந்து COVID-19 வந்துட்டு அதனால அவர் மகன் வந்து போய் டெஸ்ட் பண்ணும் போது நல்லவேளை அவர் நெகட்டிவ் அதனால அவர் தகப்பனார் நெகட்டிவ். நான் அவரை சந்திச்சு பேசிட்டு இருந்ததுனால எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. பட் எதுக்காக சொல்றேன்னா யாரிடத்துல இருந்து எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியல. சோ வி ஆர் ஃபைட்டிங் அன் இன்விசிபிள் எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு கேள்விக்கும் யாரும் பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வி டு நாட் நோ வாட் டு டு. இந்த நேரத்துல நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து அன்றாட நமது வாழ்க்கையை வந்து as normal as possible எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டு தினசரி நாம என்னென்ன செய்யணுமோ அதை வந்து மறவாம நம்ம செய்ய வேண்டும். இதுதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து அவர் ஏரேஷியால வந்து அந்த நிறுவனர் டோனி ஃபர்னர் சொல்லிட்டு இருந்தாரு நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல காரணம் எனக்கு கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் யாரும் கொடுக்கல. அதே தான் அடிடாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சீமன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நானும் சொன்னேன் ஆமா நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னன்னா இப்ப எல்லாருமே அதை செஞ்சுட்டோம்னா தென் வி கேனாட் ஹேவ் அ கம்யூனிட்டி ஸ்பிரிட். நம்ம ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது நம்ம நாட்டை நடத்த முடியாது பிகாஸ் வி நீட் டு கீப் தட் கம்யூனிட்டி கோயிங். சோ நம்ம அந்த ஈகோசிஸ்டம் வாங்கிறது கொடுக்கறதுன்னு சொல்றோம் வரவு செலவுன்னு சொல்றோம் அந்த ஈகோ சிஸ்டம் நடக்கிறதுக்கு வி ஹாவ் டு பி ப்ரொடக்டிவ் வி டு நாட் ஹாவ் அ சாய்ஸ். இதைத்தான் வந்து அந்த முதல் இரண்டு கேள்விகள் நான் சொன்னேன் ஹூ ஆர் வி நவ் இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு நாம் எப்படி ஒரு மனிதராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளுக்கு நம்ம ஒரு பதிலளிக்க வேண்டும். அண்ட் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிரச்சனை வந்தோன்னா ஒரு முதல் வாரம் வந்து என்னையால வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. காரணம் நான் இவ்வளவு தூரம் வீட்டுல இருந்தது இல்ல 24 hours வீட்டுல இருந்தோன்னு பல பிரச்சனைகள் நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட வேலை பார்க்கறவங்க யாருக்கும் உடல்நிலை வந்து கோளாறா இருக்கக்கூடாது சீராக இருக்கணும் ஒரு ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு பீதி இது மாதிரி ஒரு சூழ்நிலையில முதல் வாரம் வந்து வாஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் அ பேனிக் பயங்கரமான நெருக்கடி. ஆனா அடுத்த வாரம் வந்து நான் பார்த்தேன் ஓகே நான் என்ன செய்யலாம் சோ ஐ செட் மை டே அந்த வாரத்துக்கு இந்த வாரம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகத்துல போட்டு எழுதிட்டு அதை அவுட்லுக்ல போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு ஐ ஜஸ்ட் ஃபாலோ அவுட் மை டே. அந்த நேரம் தான் நினைச்சோம் 6 வருடங்கள் ஆயிட்டது நான் ஒரு புத்தகம் எழுதி ஏன்னா இரண்டு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில பப்ளிக் லிஸ்டட் கம்பெனில நம்மளால வந்து அந்த எழுதுறது போய் நம்ம ட்ரைனிங் செய்யறது எல்லாம் முடியாத ஒரு காரியம். ஆனா வந்து பார்த்தா இப்ப நேரம் இருக்கிறது 6 வருடங்களாக ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 வாரங்களுக்குள்ள எப்படியாவது சிரமப்பட்டு ஒன்னு எழுதிடணும்னு சொல்லிட்டு நான் 2 வாரங்கள்ல அந்த புத்தகத்தை முடித்து ஐ ஜஸ்ட் சென்ட் இட் டு மை எடிட்டர். இப்ப வந்து அவங்க வந்து தே கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் செக்கிங். அப்ப வந்து நான் ராபின் ஷர்மா அப்படின்ட்டு ஒருத்தர் நான் நிறைய பேரை நான் கேட்கறது உங்க காரக்குடி நாராயணன் கூட சில நேரங்கள்ல சில வீடியோஸ் அனுப்புவாங்க சுகி சிவந்த கேட்கறது அதே மாதிரி ராபின் ஷர்மான்னு ஒருத்தர் நான் கேட்கறது அவர் வந்து சொன்னாரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி ஃபாலோ 90-91 பிரின்சிபல் அப்படின்னு சொன்னாங்க. 90-91 பிரின்சிபல்னா என்ன அடுத்த 90 நாட்களுக்கு தினசரி 90 நிமிடங்கள்
அன்றாடம் தினசரி முதல் 90 நிமிடங்களை நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தில் செலவிட்டால் நம்ம நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு, பிகாஸ் வி மூவ் ஃப்ரம் பீட்டா வேவ்ஸ் டு ஆல்பா வேவ்ஸ். அதனால நம்ம வந்து மிகவும் உற்பத்தியுடன் மிகவும் உற்பத்தி திறனுடன் செயல்பட முடியும். வி கேன் பி வெரி ப்ரொடக்டிவ் பிகாஸ் வி தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் டைம். அதுதான் நமக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். அதனால 90-91 அடுத்த 90 நாட்களுக்கு தினசரி முதல் 90 நிமிடங்களை ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் நாம் செலவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்டிவ்ங்கிறது மிகவும் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஹெல்த் கிரைசிஸ் நிச்சயமாக, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இது வேகமாக ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு இட்ஸ் கோயிங் டு பிகம் அ சோஷியல் கிரைசிஸ் ஏன்னா எங்க காலஞ்சென்ற தந்தை வந்து சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், திருட நினைப்பான் இல்லாட்டி அடிக்க நினைப்பான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிகம் எ சோஷியல் கிரைசிஸ் அதை நம்ம ஆப்பிரிக்காவில் பார்த்துட்டு இருக்கிறோம். கடைகளுக்குள்ள போய் தே ஆர் ஸ்டார்டிங் டு ransack the place. அமெரிக்காவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி அ ஹெல்த், இட்ஸ் அன் இக்கனாமிக் அண்ட் அ சோஷியல் கிரைசிஸ் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லோருக்குமே பயம் இருக்கும், எல்லோருக்குமே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி 4 things, பர்பஸ் நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கை குறிக்கோள், 2வது நம்ம வந்து என்ன வந்து அன்றாடம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த லாங்குவேஜ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 3வது ஒரு தூரநோக்கு, 4வது நம்மளோட உடல்நிலை அதை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தினசரி வி ஷுட் ஹாவ் ஏ ருட்டீன், காலையில் எழுந்தவுடன் என்னென்ன செய்யணுமோ, வழக்கமாக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அன்றைக்கு அந்த ஒரு 8 hours, 10 hours அந்த 10 மணி நேரம் நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும். நம்ம இல்லைன்னா அந்த டைம் இஸ் கான். அண்ட் ஒரு அனுசரணையோட நம்ம எல்லோருடையும் நடந்துக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லோருமே இருக்கோம். அதனால வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதனுடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு நெடுந்தூர பயணம், இன்னைக்கு நாளைக்கு முடிய போறது இல்லை. பிகாஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓ அடுத்த வாரம் முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த வாரம் முடிஞ்சிடும்ட்டு. 16ஆம் தேதி இந்த மாதம் மார்ச் 16ஆம் தேதி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மலேசிய பிரதமரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னோட இந்திய தூதரும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் சந்திச்சுட்டு இருக்கும்போது இந்தியாவிலிருந்து வென்டிலேட்டர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருந்த பொழுது அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, தயவு பண்ணி ப்ளீஸ் வாட்ச் மை அனவுன்ஸ்மெண்ட் டுமாரோ, இட்ஸ் கோயிங் டு பி குவைட் சீரியஸ் அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் மாலையில வி ஹேட் த லாக்டவுன் ஃபார் 2 weeks. அப்பொழுதுமே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொன்னது வெரி சிம்பிள். அவர் சொன்னாரு, நான் வந்து ஏறத்தால 2 மாதங்கள் வந்து லாக்டவுன் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 வாரங்கள் கொடுத்துருக்காங்க, நிச்சயமா இன்னொரு 1 மாதம் தள்ளி போடுவாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு 2 வாரங்கள் போட்டாங்க, அதுக்கு பிறகு 2 வாரங்கள் போட்டாங்க. இப்ப குறிப்பாக வந்து எல்லோரும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ முடிய போற பிரச்சனை அல்ல. இது ஒரு பெரிய நெருக்கடியான பிரச்சனை. ஹெல்த் கிரைசிஸ், இக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் சோசியல் கிரைசிஸ், இதுக்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நமது நகரத்தார்கள் வந்து அந்த காலத்துல வந்து அதுக்கு தயார் செய்து செஞ்சுட்டுட்டாங்க. உலக யுத்தம் நடக்கும் போது ஜப்பானியர்கள் இங்க இருந்த பொழுது 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு எந்த ஒரு ஊர் தொடர்பும் இல்லாமல் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையும் கூட அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அந்த விதத்துல வாழ்ந்து அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ரிமெம்பர் ராபின் ஷர்மா சேயிங், 90-91 அடுத்த 90 நாட்களுக்கு தினசரி முதல் 90 நிமிடங்களை ஒரு முக்கியமான காரியத்தில் செலவழிக்க முயற்சி செய்யுங்க. அண்ட் ஐம் ஷோர் வில் பி ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ்ங்கிற வார்த்தை இட்ஸ் இக்கனாமிக், ஆனால் அதே நேரத்தில் இட்ஸ் ஆல்சோ பர்சனல். ஏன்னா ப்ரொடக்டிவ்னு நம்ம சொல்ல போனோம்னா இன்புட் நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ, அவுட்புட் அதனுடைய பிரதிபலன்
அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்மளுடைய இன்புட் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு அவுட்புட் அதனுடைய பிரதிபலன் பலன்கள் இதுதான். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஐம் கோயிங் டு ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இவ்வளவு நேரம் என்னோட கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கிருஷ்ணன் என் நாராயணன் அண்ணன் அவங்களும் வந்து இந்த ஒரு ஏற்பாடு செய்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. கேள்விகள் வந்து யார இடத்துலயாவது கேள்விகள் இருந்தா நான் நிச்சயமாக பதிலளிக்கிறேன். ஒருத்தங்க சொல்றீங்க 100 பேருக்கு மேல வர முடியலன்ட்டு, அது ஜூம் உடைய ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கிறான்னு. இல்ல, அது 500 பேருக்குன்னு பண்ணிருக்கோம், ஆனா அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்னால வர முடியல. இன்னைக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணல, மனசுல இருந்தது பேசணுங்கிறதுனாலதான் இதை பத்தி பேசின சாயந்தரம். அதனால வந்து I've just left it as practical as possible. Thank you. Happy to answer questions. Attendees, you can either raise your hand or you can send your questions in chat. Our speaker will respond. Yeah, Mr. Devarayan has got a question. என்ன கேள்வி சொல்லுங்கண்ணே. Good evening to you. Very nice informal discussion. Thank you for that. Thank you. See, my question is not directly related to the productivity. Since you have a global view, now in India, this crisis, our number of tests conducted per million is very low in India as compared to other countries. Even in Malaysia, you people have done well. Whether this will boomerang a little later, what is your... அவங்க வந்து எங்க யூனிவர்சிட்டியில வந்து அவங்க நாராயணன் வந்து ஒரு ஜாப்பனீஸ்ல ஒரு பையன் ஒரு தமிழர் வந்து இருக்கிறாங்க, டாக்டர் கணேஷ்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் கியோட்டோவில். ஹி ஹஸ் கிரியேட்டட் எ டெஸ்ட் கிட் ஆல்சோ. அதனால ஐ டோன்ட் திங்க் ஐ அம் அன் எக்ஸ்பர்ட். பட் ஆனா ஒரு ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்குதுன்னு, பிகாஸ் வி ஆர் நாட் டெஸ்டிங் எனஃப். சோ நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலன்னா யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியாதுன்னு. சோ ஆனா வந்து ஒரு என்னுடைய நம்பிக்கை வந்து கிராமங்கள்ல வந்து அவ்வளவா வந்துடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா ஒருத்தர் வந்து பாருங்க, நீங்க டெல்லியில போய் அவர் தப்லீக்ல கலந்துட்டு அவர் திருப்பத்தூருக்கு வந்திருந்தாருன்னு வைங்க. திருப்பத்தூருக்கு வந்து அவர் ஒரு 5 பேரை பார்த்து, 5 பேர் வந்து 5 பேர் பார்த்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி ஒரு 500 பேருக்கு பரவிருச்சுன்னா யூ காட் அ ப்ராப்ளம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு நீங்க போய் டெஸ்ட் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியலண்ணே இந்தியாவில். பிகாஸ் ஜனத்தொகை வந்து ரொம்ப அதிகமான ஜனத்தொகை. ஸோ அதனாலதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குவாரண்டைன் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். 14 நாள் இல்ல, நீங்க வந்து இன்குபேஷன் பீரியட் 14 நாட்கள் அல்லது 28 நாட்கள்ங்கிறாங்க. அதுக்குள்ள வந்து இஃப் சம்படி டஸ் நாட் கம் அப் வித் த சிம்டம்ஸ், அப்ப வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக வந்து அங்கே வந்து இந்தியாவில் வந்து டெஸ்டிங் வந்து ரொம்ப குறைவுன்னு. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க இல்லை இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க, சவுத் கொரியா வந்து டெஸ்டிங்கை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சால்வ் பண்ணிட்டாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணனாங்கண்ணே. ஏன்னா ஒரு இடத்துல அந்த கிளஸ்டர் வந்துச்சு ஒரு சர்ச்ல, அந்த ஏரியாவிலேயே டெஸ்ட் பண்ணி ரொம்ப அதிகம் டெஸ்ட் பண்ணி அதை கட்டுப்படுத்திட்டாங்க அந்த இடத்துல. ஆனா இதுல என்ன பிரச்சனை, இப்ப என்ன ப்ராப்ளம் நானே, அந்த ரிகவர் ஆயிட்டாங்க குணமாயிடந்தவங்க திருப்பியும் பாசிட்டிவா வர்றாங்க. சோ இது வந்து திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு பாத்துட்டு இருந்தேன், சவுத் கொரியாவில் அந்த ஏரியாவில் ஏறத்தால 700 பேரும் 800 பேரும் வந்து குணமாயிட்டாங்க, ரிகவர் ஆயிட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு திருப்பி தே ஆர் டெஸ்டிங் பாசிட்டிவ், விச் மீன்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி கெட்டிங் எ லிட்டில் பிட் டெக்னிக்கலி வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அப்ப குணமானவங்களுக்கு கூட திருப்பி வரலாம்னா இட்ஸ் அ ப்ராப்ளம், தென் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி க்யூர். அதனால இந்த பெஸ்ட் இஸ் நம்ம வந்து ப்ரிகாஷன், சோஷியல் டிஸ்டன்ஸ்,
வயசானவங்க போகாம ஐ திங்க் இப்ப மார்க்கெட்டுக்கு எல்லாம் வயசானவங்க போகாம மற்றவங்க போக சொல்றது பெட்டர். அண்ட் வி ஹாவ் டு வேர் த மாஸ்க், வேற வழி இல்லை, கிளவுஸ் போட்டுக்கணும், வேற வழி இல்லை. ஸோ ஐ திங்க் வில் ஹாவ் டு ட்ரை அண்ட் டூ தட். அண்ட் ஸோ ஐ திங்க் த பெஸ்ட் ஆன்சர் தட் யூ ஹேவ் இன் இந்தியான்னு, இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் முதல்ல இருந்துச்சு, இன்னொரு மூணு வாரங்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயின் டு ஹெல்ப், இட் வில் ஃபிளாட்டன் த கர்வ்னு சொல்றாங்க. ஃபிளாட்டனிங் தான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஐ எம் ஷுர் இட் வில் ஹேப்பன் அண்ணே. இன்னொருத்தங்க வந்து சந்திரமௌலி அண்ணன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சந்திரமௌலி அண்ணன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி வந்து பயம் இல்லாம நம்ம அன்றாடம் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது அவங்க கேள்வி. அவங்கள ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு சந்திச்சுக்கிட்டிருக்கேன் அண்ணனை. திருப்பி மீண்டும் இங்கே சந்திப்பதற்கு நன்றி அண்ணா. திஸ் இஸ் பேசிக்கலி பீங் பாசிட்டிவ் அண்ணன். அதுதான் வந்து நான் அன்றாடம் எங்க தாயார்கிட்ட பேசும்போது கூட நான் எங்க தாயார்கிட்ட சொல்றது, என்ன பற்றி ரொம்ப பயமா இருக்குது அப்படிம்பாங்க. என்னத்த பயப்படுறோம், நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம வந்து we have to take the precautions, வெளியே போக கூடாது, யாரையும் கை கொடுக்க கூடாது, நம்ம வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கணும், கையை அடிக்கடி கழுவணும், பேசிக் ஹைஜீன் என்ன இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் போது நம்ம வந்து we have to come out of here. ஆனா இது வந்து ஹெல்த் வைஸ் அண்ணன், பொருளாதார ரீதியா ரொம்ப பேர் பயந்து போயிருக்காங்கண்ணே. அது வந்து என்ன செய்யுதுன்னா, we have to only depend on the economic stimulus package. இப்ப வந்து மலேசியால வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து சம்பளம் வந்து 60% 80% வந்து அந்த ஒருத்தருக்கு சம்பளத்தை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோன்ஸ் வந்து கட்ட வேண்டிய லோன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு வந்து டிஃபர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்லயும் அதே மாதிரி 1-off கொடுத்திருக்காங்க. யூகேல வந்து 80% வந்து கொடுத்திருக்காங்க. So I think all these things will help பண்ண. இது மாதிரி வந்து World War II ல உலக யுத்தத்துல வந்து 4 வருடங்களுக்கு ப்ரொடக்ஷனே இல்லாம போச்சுன்னு. So I think that's going to be a thing. இன்னொருத்தங்க வந்து சோமு சொக்கலிங்கம் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இது மாதிரி வெக்கேஷன்ல விட்டுட்டாங்களேன்னு. அண்ணா ஐ திங்க் ஸ்கூல்ஸ் வில் கோ ஆன் வெக்கேஷன், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெக்கேஷன். எல்லாருமே வந்து தே கோயிங் டு லேர்ன் ஆன் த கம்ப்யூட்டர் அண்ணா. நம்ம வந்து புது மாதிரியாக எந்த விதத்துல பயில வேண்டும், கற்க வேண்டும் என்பதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நான் வந்து ஐ ஜஸ்ட் லேர்ன் சம்திங், ஒரு புது மொழியை ஒன்று கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூனிவர்சிட்டியில படிக்கும் போது பிரெஞ்சு படித்தேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். ஸோ ஐ திங்க் நவ் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கோ பேக் அண்ட் லேர்ன். பட் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல தானே இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் கோயிங் டு பி டன் அண்ணா. இன்னொருத்தவங்க வந்து சுப்பிரமணியன் சுப்பு வந்து சொல்லியிருக்காங்க, சைனாவில் வந்து ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா சைனாவையும் நம்மளையும் ஒப்பிட முடியாதுண்ணா. காரணம் என்னன்னா, சைனாவில் வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது இல்லை. உடனடியாக வந்து அவங்க கட்டுப்படுத்த முடியல. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கூட வந்து பார்க்கில் போய் வெயில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரீடமை வந்து அவங்க வந்து நேசிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அ சைனா மாடல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். அவங்க சாத்தப்பன் சேதுராமன் வந்து அவங்க நேற்றைக்கு பேசினாங்க, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எந்த விதத்துல பொருட்கள் வாங்குறோம் அதை வந்து நம்ம கொரோனானால மாறுவோமா மாத்திக்குவோமா? ஐ திங்க் இட் வில் ஹேப்பன் அண்ணே. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஆடம்பரமா வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து இப்ப நிறுத்துவோமா? ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ணே. பட் ஆனா சொல்ற இம்பார்ட்டன்ட் அண்ணே, இந்த ஒரு சமுதாயத்துல வந்து த வேர்ல்ட் இஸ் அ ஃபன்னி பிளேஸ் அண்ணே. இத்தனை பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க யூகேல, இத்தனை பேர் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய பிரதமரே வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. பட் ஒரு 5-6 நபர்கள் வந்து ரொம்ப செல்வந்தர்கள், அவங்க வந்து அங்கிருந்து பாரிஸ்ல இறங்கி கேன்ஸுக்கு வந்து ஹாலிடேக்கு போறாங்க. ஸோ யூ சீ, விச் மீன்ஸ் அடுத்தவங்க மீது உள்ள ஒரு பற்ற வந்து நம்ம மறந்துடுறோம். யூ ஆர் நாட் வரிட் அபவுட் அதர் பீப்புள். அது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு 90% வந்து மாறுன. நிச்சயமாக வந்து அவங்க பழனிய பண்ண ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வியாபாரம் செய்வதோ அல்லது வந்து நாம ஒரு யூனிவர்சிட்டியில பல்கலைகள் பள்ளிகள் எல்லாம் வந்து பயில்வது வந்து மாறுமான? நிச்சயமாக மாறுமான. இட்ஸ் நாட் கோயிங் டு பி நார்மல், இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபரெண்ட். முன்னாடி மாதிரி இருக்காதுன்னு. வாழ்க்கை வந்து
எதிர்காலத்துல வந்து நிச்சயமாக ஒரு பல மாறுதல்கள் இருக்கும். நம்ம வந்து we have to depend on technology, அதுல நிச்சயமாக இருக்கும் நினைக்கிறேன்னு. காஸ்ட் சேவிங்ஸ் வந்து இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. பிகாஸ் காஸ்ட் சேவிங்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரவி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இட்ஸ் கோயிங் டு பி அ சோஷியல் ப்ராப்ளம், டோன்ட் யூ அக்ரின்னு. நிச்சயமாக அண்ணன், இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை. ரொம்ப இல்லாதவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாங்கண்ணே. ஏன்னா அன்றாடம் நம்ம ஊர் பக்கங்கள்ல டெய்லி போய் அன்றாடம் சம்பாதிக்கக்கூடியவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனது நண்பர் ஒருத்தர் இங்கே மலேசியாவில் ஒரு நகரத்தார், அவங்க வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே செல் லக்ஸரி குட்ஸ். அவங்க வந்து இந்த பிரான்சைஸ் ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, காஃபி ஷாப்ஸ் எல்லாம். எல்லாம் க்ளோஸ் தானே, 6 வாரங்கள் 8 வாரங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு. ஆனா நான் சம்பளம் கொடுக்கணும்னா நான் எந்த விதத்துல சம்பளம் கொடுக்க முடியும்? சம்பளம் கொடுக்கலன்னா இட்ஸ் கோயிங் டு பி எ சோஷியல் ப்ராப்ளம். சம்பளம் கொடுத்தா ஹவ் ஆம் ஐ கோயிங் டு சஸ்டெயின் இட்? வங்கிகள் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து உதவ முடியும் அப்படின்னு தெரியல. சில நேரங்களில் சொல்றோம் ரிசர்வ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் வந்து தே வில் கோயிங் டு குவான்டிட்டேட்டிவ் ஈசிங்னு சொல்றோம். அண்ட் தே மைட் பிரிண்ட் மோர் மணி, பட் ஆனால் பிரிண்ட் மோர் மணின்னா விலைவாசிகள் வந்து உயரும், இன்ஃபிளேஷன் கூடும். ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். இந்தியா போன்ற பெரிய நாட்டுல வந்து லாக்டவுன் பிரச்சனையால நமக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த பொருளாதார சூழ்நிலை நம்மளால் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் அரசாங்கத்தால் தினசரி உடை விஸ்வநாதன் ஆர்எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க. எஸ் ஐ அக்ரி அண்ணன். பட் ஆனா வந்து அவங்க ரத்தன் டாட்டா வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்கன்னு அவங்க ரத்தன் டாட்டா, அதை எல்லோரும் பார்க்கணும். அவங்க சொல்றாங்க இக்கானமிஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவா தான் சொல்லுவாங்க, அந்த சிரமம் இந்த சிரமம் இந்த சிரமம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்திய நாட்டுல வந்து மக்கள் வந்து தேவ் காத்த டிட்டர்மினேஷன், ஒரு தைரியம், ஒரு மன உறுதி இருக்கிறது. அதனால நிச்சயமாக வந்து உள்நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கிறது, அதனால சிரமங்கள் இல்லாமல் இருக்காது. பட் வி கேன் மேனேஜ் இட் அப்படின்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சுப்பு வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, கேன் வி இன்வெஸ்ட் இன் எக்விட்டி, பங்கு சந்தையில இப்ப காசு போடலாமான்னு. அண்ணே, இது மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன்ல இதுக்கு நான் பதிலளிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து 2 வாரங்களுக்கு முன்னால மை ஓன் கவுண்டர் பயங்கரமான செல் டவுன், எல்லாரும் வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கேஎல் மார்க்கெட் வந்து 2000 points இருந்தது 1000 points போயிருமான்னு பயந்தாங்க. அதே மாதிரி போயிருச்சு, ரொம்ப ஒரு சுலபமான சூழ்நிலை. ஆனா வாரன் பஃபெட் வந்து சொல்றது என்னன்னா, இது மாதிரி சூழ்நிலையில உங்களிடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களிடத்துல வந்து ஒதுக்கி வைத்திருந்த ரொக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம், நிச்சயமாக நல்ல கவுண்டர்ஸ், இட் வில் கோ வெல். பட் இது வந்து நீங்க தனிப்பட்ட ரீதியில தான் முடிவு செய்யணும்னு. முத்து வெங்கடாச்சலன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது எல்லாருமே சொல்லுவீங்க, வெதர் இட்ஸ் மேன் மேட் வைரஸ், இஸ் இஸ் பயோ வாரா, இல்ல இது தசவராதம் படத்துல வந்து கமலஹாசன் காப்பாத்தின மாதிரி அது மாதிரியான. அண்ணே, சில நேரம் நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்படி நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் லெட்ஸ் ஹோப் தட் we will resolve things on that. So adhu dhaan kelvigal, vera edhum kelvigal irundhuchuna neenga padivu seiyunga. Yes anna, yeah, I agree, technology is going to be important. Positive side, do we see any positive side? Anna nichayama, anna nichayamaga vandha I see a positive side. நம்மள வந்து கடவுள் வந்து நம்மள வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காலத்துல கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்குதுன்னு, வேகமான இந்த உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு சொல்லுவாரு. இப்பதான் யார் அண்ணன் யாரு தம்பின்னு நம்ம நின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால அண்ணன், ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நானே சில நேரங்கள்ல காலையில வந்து எழுந்த உடனே அந்த ஆபீஸுக்கு போக வேகத்துல சில நேரங்களில் கடவுள் சாமி கும்பிடும்போது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பபாய் சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேகமா சொல்லிட்டு போவோம், ஏன்னா அந்த ஹைட்டுக்கு போயிடணும்ட்டு. ஆனா இப்ப வந்து அந்த அவசரம் இல்லை, அந்த அவசரம் வந்து தணிஞ்சிருச்சு. அதனால இப்ப வந்து நமக்கு எது வாழ்க்கையில முக்கியங்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால நிச்சயமாக வந்து இந்த உலகம் மாறிடுச்சு. நான் சில நேரங்களில் நினைக்கிறது இது கடவுளா பார்த்து வந்து இந்த உலகத்துக்கு தந்தது. சோசியாலஜியில வந்து நான் படிச்சிருக்கேன், தே கால் இட் அஸ் அ மல்தூசியன் செக்.
ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில, எதையுமே தடுக்க முடியாத ஒரு நிலையில, ஒரு தலைவரை வந்து அகற்ற முடியாத நிலையில, தெர் இஸ் அ மௌத்தூசியன் செக்னு சொல்லுவாங்க. அந்த மௌத்தூசியன் செக்னா யாராவது வந்து பேன்சிங் வந்து இந்திரா காந்திய சுட்டு கொண்ட மாதிரி யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போயிருவாங்க. இது மாதிரி ஒரு புயல் வரும், இல்ல ஒரு சுனாமி வரும், ஏதாவது ஒரு மௌத்தூசியன் செக் வரும். அது நல்லதா கெட்டதாங்கிறத விட உலகத்திற்கு வந்து அந்த மௌத்தூசியன் செக் இஸ் அ ஸ்டாப் அண்ட் கோ. அதைத்தான் நம்ம வந்து கலியுகம்னு சொல்றோம். பிகாஸ் வி ஹவ் நாட் ஸ்டாப். இந்த உலகத்துல வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டியே இல்லாம போயிடுச்சு. நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன விட்டு செல்ல போகுங்கிறது நம்ம நினைக்கிறதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா காடு பூரா அழிச்சிட்டோம், மலை பூரா அழிச்சிட்டோம், எல்லாமே வந்து வி ஆர் டிஸ்ட்ராயிங் தி என்வாயர்மெண்ட். கிளைமேட் பத்தி கேட்கல, பிகாஸ் எவ்ரிபடி வந்து வாண்ட்ஸ் டு பிகம் ரிச் ஃபாஸ்ட் குயிக். தான் தனது எனது அதுதான் முக்கியமா இருந்துச்சு. இப்ப அது வந்து ஒரு விதத்துல கொஞ்சம் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஸ்டாப்ட் ஃபார் எ வைல். பிகாஸ் நம்ம மற்றவர்களை பத்தி இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம், ஐயோ அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, அவங்க சாப்பிடல என்ன அப்படின்ட்டு. இரண்டு நாளைக்கு முன்னாடியே நான் மனைவிட்டு சொன்னேன், பரவாயில்ல இன்னைக்கு வந்து சமையல் செய்ய வேண்டாம், பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், இன்னைக்கு வெளியே வாங்குவோம் அப்படின்ட்டு. அப்ப வெளியே வாங்கிட்டு வெளியே போக முடியாது, பிகாஸ் நாங்கள் எல்லாரையுமே வந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஸோ கிராப்ல தான் ஆர்டர் பண்ணணும். அந்த பையன் வந்து மோட்டார் பைக்ல கிராப்ல கிளவுஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு வந்து அதை வந்து கொடுக்குறாரு. ஒரு மலாய்க்கார பையன், ஒரு வயசு ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். டெலிவரி சார்ஜஸ் வந்து நாங்கள் கட்டிட்டோம். ஆனா அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு மனசுல வந்து ஒரு ரொம்ப வருத்தம். சோ உடனே மனைவிட்டு சொன்னேன், ஒரு 10 வெள்ளி மட்டும் இருந்தா கொடு அப்படின்ட்டு. 10 வெள்ளி கொண்டு போய் அவன் கொடுத்த உடனே அவன் சொன்னா, நோ அங்கிள் ஹவ் ஆல்ரெடி பெய்ட் ஃபார் த டெலிவரி. ஐ செட் நோ நோ நோ, யூ கீப் இட், நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 10 தடவை அண்ணே தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள் அவன் சொல்லும் போது என்னமோ என் மனசுலயே வந்து குத்துன மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையை வந்து பணைய வச்சுதான் நம்மளை கொண்டாந்து சாப்பாடு கொடுக்குறான். அந்த பையன் வந்து அவன் வாழ்க்கையை பணைய வைக்கிறான். காரணம் வந்து அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு பையன் வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், நான் வெளியே போக முடியாது, பட் நீ கிராப் ஓட்டிட்டு இருக்கிற, அதனால நீ வந்து எனக்காக ஒரு உதவி செய்ய, நீ வந்து இந்த 2-3 இடத்துக்கு கொண்டு போய் இந்த செக் எல்லாம் கொடுத்துட்டு நீ பேங்கிங் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டு. சோ போயிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து அன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து நார்மலா வந்து சம்பளம் ஓடிட்டு இருக்கும், பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஒரு 100 வெள்ளிய கொடுத்துட்டு போக சொன்னேன். 100 ரிங்கிட் கொடுத்தேன். அவன் சாயந்தரம் வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறான், தேங்க்யூ சார் ஃபார் புட்டிங் ஃபுட் ஆன் மை டேபிள், தேங்க்யூ சார் ஃபார் புட்டிங் ஃபுட் ஆன் மை டேபிள். சோ நம்மளால ஒருத்தங்களுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப வந்து சொல்லுவாங்க, எப்பவுமே அந்த நான் படித்த பள்ளிக்கூடத்துல வந்து ஃபாதர் சொல்லுவாரு, சிரமங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் மேலையும் கீழையும் பாருங்க, மேல பாருங்க see the challenges for the people above you and keela paarenga see the challenges before you below you nu solvare adu mari the important thing anna is very important that the world has changed anna it's not going to be a new it's not going to be the same place inda ulaga maariruche nama vanda avanga vanda annake kannadasan sonnara anda part la unda sonnara vegamana inda ulagam nare anda vegamana ulagam vandu nindruche and I think it's very important anna because my children have come back from the UK US அவங்க என்னோட இருக்காங்க என் பையங்க, அண்ட் மை டாட்டர் இஸ் ஆல்சோ வித் மீ. ஸோ ஒரு 7 ஒரு 8 வரைக்கும் ஐ ட்ரை டு ஸ்பெண்ட் டைம். அப்போ வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே வந்து குழந்தைகள் வந்து தமிழ் பேசணும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியம் தெரியணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த போன வருடம் வந்து நான் யூஎஸ்க்கு போயிட்டு அந்த நானல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த நார்த் அமெரிக்கன் நடத்தார் சங்கத்துல பேசும்போது நான் சொன்னேன், இட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் டைம். ஏன்னா மேற்கத்திய நாகரிகம் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல், வெஸ்டர்ன் கல்ச்சர் இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து அங்கே படிச்சு அங்கே வளர்ந்துட்டதுனால இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு, அவங்களா வந்து அதை பின்பற்றணும். அதனால நம்ம வந்து தமிழ்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது வீட்டுல. ஆனா இப்போ வந்து 7-8 வந்து இதுல என்ன பெனிஃபிட் பாருங்க, அவங்க வந்து பிள்ளைங்க வந்து பழைய பாட்டுலாம் பாடு பார்ப்பாங்க. இப்போ பழைய சிவாஜி படத்துல நேத்திக்கு வந்து they were looking at all the சிவாஜி songs. அதுல வந்து ஒரு சிவாஜி songல வந்து உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்போ வந்து என்னை பார்த்து அந்த பையன் தம்பி கேட்கிறான், என்னைய சன் கேட்கிறான், அப்பா உங்க என்ன
உங்களை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டுமா அப்பா, வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப வந்து இந்த எங்கேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதோட என்னன்னா தமிழ் மீது ஒரு பற்று வருது, ஒரு பழைய பாட்டு மேல ஒரு பற்று வருது, நம்மளுடைய ஒரு பாரம்பரியத்தினோட ஒரு பற்று வருது. அப்ப நம்ம சில கதைகளை சொல்றோம். அந்த ஒரு நேரமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து இவ்வளவு நேரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்த பொழுது அதை எந்த விதத்துல நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னே, சான்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி லே ஆஃப். ஆமா, நேரம் நிறைய பேருக்கு வேலைகள் போகுதுன்னு, அது எப்படி வந்து நம்ம எல்லோரும் நம்ம வந்து எந்த விதத்துல நம்ம உதவி செய்ய முடியுங்கிறதா இருக்கிறது. இன்னொன்னு வந்து கேக்குறாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணது வந்து ஸ்லோ டவுன் ஆயிருச்சான்னு. ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். Can you share the list of books written by me? அண்ணே நீங்க palan.org க்கு போங்க அண்ணே, அங்க இருக்குது. Japanese will decide to shift the units out of Chennai. அண்ணே நம்ம வந்து let's not answer all these questions. இன்னைக்கு எந்த கேள்வி யாரு பதில் சொன்னாலும் அண்ணே, it's not going to be true because nobody knows the answers. Correct. I think we are up for time அண்ணே. I am going to pass it back to Krishan and Narayanan. ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேட்டாங்களா தெரியல. கேஎன் சுப்பையா, அவங்க போன் மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிருக்கேன், அவங்க கேட்கலாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் பை யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ் ஜஸ்ட் வி நோட்டீஸ் சார். ஒன் இஸ் திஸ் ரூட்டீன். சோ எவரிஒன் ஷட் ஹேவ் ரூட்டீன் மார்னிங். ஆமா. சோ ஈவன் டூரிங் ஆர் ஆஃப்டர். சோ இட் இஸ் வெல் டேக்கன். ஆமா. அண்ட் செகண்ட் திங், யூ டோல்ட் அபவுட் 1991. Yeah, 90 days, 90 minutes, one issue. Can we just explain in a common man angle, with an example, what is that 1991? Whether we can have the same task for 90 days. That is what my... okay. அண்ணே நான் வந்து ராபின் ஷர்மான ரொம்ப அதிகமா நான் வந்து கேட்டதில்லை முன்னாடி எல்லாம். இப்ப வந்து இந்த நேரம் இருக்கிறதுனால நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப 1991 வந்தது. ஒண்ணு வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் டு எக்ஸ்பிளைன். ஒரு ஒரு மனிதன் வந்து இது ஏபிள் டு ஒர்க் பெஸ்ட் வென் தேர் இன் ஆல்பா வேவ் அண்ணே, பீட்டா வேவ் டு ஆல்பா வேவ், பிரெயின் வேவ்ஸ். யுவர் பிரெயின் ஒர்க்ஸ் பெஸ்ட் வென் யூ ஆர் அட் தி ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ணே. இது வந்து என்னன்னா, இசை சம்டைம்ஸ் டேக்ஸ் அஸ் தேர். சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து தியானம் பண்ணிக்கிட்டு பொழுது, சோ வி கெட் டு தட். ஆனா நீங்க வந்து பழைய காலத்துல வந்து நீங்க போனீங்கன்னா, காலையில நீங்க வந்து கிட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கண்ணே. எந்திரிச்சுட்டு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டுனே, காலையில பழகாரம் வந்து அவங்க 8:30 சாப்பிட்டுட்டுனே, 9 மணிக்கு வந்து அவர் பெட்டியடியை கொண்டாந்து வச்சிருவாருண்ணே. வச்சுட்டு யூ சிட் டவுன். And for that 90 minutes, he will be doing whatever work he's going to do because it's very important productive time of the day for that person. So when you go back, Robin Sharma சொல்றது வந்து நம்ம வந்து பின்பற்றாத ஒண்ணு அல்ல, நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் ராபின் ஷர்மா என்ன சொல்றாரு, அந்த 90 minutes, இஃப் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஃபைனான்ஸ் மீட்டிங், அந்த 90 minutes நீங்க அந்த ஃபைனான்ஸ் மீட்டிங் யூ அனலைஸ் யுவர் ஃபிகர்ஸ் இஸ் யுவர் பெட்டர் ஆஃப். இல்ல அந்த 90 minutes இஃப் யூ காட் டு மேக் சேல்ஸ் கால், யாருக்காவது ஏதாவது விற்பனை செய்யணும்னா யூ டூ தட் அந்த 90 minutes. இல்ல அந்த 90 minutes நீங்க எதுவும் படிக்கணும்னா நீங்க அந்த 90 minutes படிங்க. அப்ப வந்து யூ ஆர் ஏபிள் டு ரீடெயின் அ லாட் ஆஃப் இட், ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஏன் வந்து 90 days அவர் பண்ண சொல்றாருனானே, அப்பதான் அது ஒரு பழக்கமா வரும், அது ஒரு வழக்கமா வரும். So it becomes a habit. It becomes a routine. It becomes a routine. இதைத்தானே வந்து அந்த காலத்துல வந்து இப்ப வந்து நமது குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்கண்ணே, காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க. ஆனா நீங்க கிட்டங்கில வந்து அதை வந்து அந்த செயல்பாடு இல்லைண்ணே. கிட்டங்கில வந்து கொல்லம்பூர் சிங்கப்பூர் எல்லாம் இருந்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு மேல உங்களை தூங்க விட மாட்டாங்கண்ணே, அவங்க பெரியவங்க எழுப்பிடுவாங்க உங்களை. எந்திரிச்சு ஆகணும்ண்ணே, வழியே இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 மணி நேரம் நீங்க தூங்கலாம், அதுக்கு மேல தூங்க முடியாது. So that's the answer அண்ணே, சுபே அண்ணே. I hope I've answered your question. நெக்ஸ்ட் சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க அண்ணே.
சார், உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. என்ற ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. சொல்லுங்க. முதல் க்வெஸ்சன் வந்து, எங்க அப்பாச்சிட்ட நான் தேவோட்டையில பேசிட்டு இருக்கும் போது எங்க அப்பாச்சி சொல்றாரு, இந்த 60 வருஷத்துல கோயில் சாத்துறதே இல்ல, இதுதான் முதல்ல கோயில்லாம் சாத்திருக்காங்க அப்படின்னு எங்க அப்பாச்சி என்கிட்ட சொன்னாரு. இந்த கொரோனா வைரஸ்னால கோயில்லாம் சாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து முதல் க்வெஸ்சன் என்னன்னா, எங்க அப்பாட்ட கேட்டதாலதான், இந்த 60 வருஷத்துல இது மாதிரி வேற ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சிச்சுவேஷன், அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அது மாதிரி நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சார், நீங்க ஏதாவது நாட் ஓன்லி கொரோனா வைரஸ் இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி இது ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்பி, எனக்கு வந்து என்னுடைய கலைஞன்ற தந்தை வந்து அப்பச்சி வந்து விவரிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்க அப்பச்சி வந்து சொல்லுவாங்க, தம்பி நான் 1937 நான் மலேயாவுக்கு போனேன், ஐயா அனுப்பிச்சு வச்சாங்க என்னைய. 1944 யுத்தம் வந்துருச்சு, 1942 நினைக்கிறேன், 42 யுத்தம் வந்துருச்சு. 47 வரைக்கும் நான் ஊருக்கே போக முடியல, ஒரு கடிதம் எழுதுனா கூட ஒரு மாசம் ஆகும் அந்த கடிதம் போய் சேர்றதுக்கு. அந்த நேரத்துல வந்து அவங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, ஏன்னா நீங்க போய் தோட்டம் தரவுலதான் இருக்கணும், ஏன்னா எங்கேயும் இருக்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா வந்து ஜப்பானிய பிளேன்ஸ் வந்து குண்டு போட்டுருவாங்க. அது மாதிரி 5 வருடங்கள் வாழ்க்கையே போச்சு தம்பி. பட் இருந்தாலும் அந்த 5 வருடங்கள்ல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. 2008 1998 சாஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா இவ்வளவு ஒரு சிரமமான சூழ்நிலை இல்லை. காரணம் என்னன்னா, இதை விட அதிகமான மக்கள் இறந்தாருன்னு சொல்லுவாங்க, பட் ஆனா இவ்வளவு பேர் அதை பாதிச்சுதான் தெரியல. அதனால அந்த உலக யுத்தத்திற்கு அதுக்கு பிறகு வந்து தம்பி எனக்கு வந்து நான் சொந்தமாக வந்து நான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நான் வந்து அனுபவித்ததில்லை. ஆனா அதை தவிர்த்து விட்டு, நமது தாங்கிறத தவிர்த்து விட்டு, நீங்க ஈராக்ல போய் பாருங்க, 10 வருடம் யுத்தம் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அந்த மக்கள். ஆப்கானிஸ்தான்ல போய் பாருங்க, 20 வருட யுத்தம், அந்த பிள்ளைங்க படிக்காத ஒரு சூழ்நிலை அங்க என்னாச்சுன்னு பாருங்க. இல்ல இன்னைக்கு சிரியாவில நடக்குது பாருங்க, 6 வருடங்களா நடக்குது பாருங்க. யமன்ல பாருங்க நடக்கிறத பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையே இல்ல தம்பி. நீங்க எல்டிடி யாழ்ப்பாணத்துல போய், நீங்க ஈழத்துல போய் பாருங்க, அங்க வந்து ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறைய பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு தம்பி. சோ சிரமங்கள் வந்து வந்துட்டு இருக்கும். இது மாதிரி கோயில் சாத்தல அப்படின்னு சொல்றதுக்கு வேற வழி இல்லை. இப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த பூஜையை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து அந்த வேர்ல்ட் வார் 2 உலக யுத்தம் நடக்கின்ற நேரத்துல எந்த கோயில போய் யாரும் கும்பிட முடிஞ்சது தம்பி? கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் தம்பி. அது கிட்டத்தட்ட இப்ப 1945 75 வருடங்களுக்கு முன்னால. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து we have no choice, பட் இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஏற்ப நம்ம நடந்துக்கணும். அவங்க அண்ணன் கேன்சிபி அண்ணன் சொன்ன மாதிரி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்மளே வந்து தயார் செய்து கொண்டு அதை பின்பற்றணும். That's your first question. ரெண்டாவது கேள்வி தம்பி. Maybe he's answered it. Okay. நம்ம வீல் பைண்ட் அப். Okay. ரொம்ப நன்றி அண்ணே. Thank you. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு உள்ள செமினார்லயும் எல்லாரும் கலந்துக்குங்க. இன்னைக்கு செமினார் பத்தி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வரும், அதை தயவு பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அதை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வெபினார்ஸ் என்ன கண்டக்ட் பண்ண போறோம் தெரியும். மறுபடியும் தன்ஸ்ரீ பலன் அண்ணவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இன்னும் ஒரு முறை உங்களை நாங்க அழைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது சில பேர் கேட்டாங்க, பெரிய சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம நகரத்தாரில் யாருன்னு கேட்டாங்க. என்னுடைய அனுபவத்துல உங்களை விட அதிகமான சக்சஸ் பண்ணவங்க யாரு? நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையில அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. யுஎஸ்ல எல்லாம் இருக்காங்க, மலேசியாலயும் இருக்காங்க, இந்தியாவில இருக்காங்க. நாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை நாங்க திருப்பி அழைக்கிறோம். நீங்க அவசியம் வரணும் அண்ணே. நீங்க செய்யற காரியம் ரொம்ப நல்ல காரியம். நீங்களும் சொல்லிருக்கீங்க, டாக்டர் கலைமணி இதை பத்தி சொல்லிருக்காங்க, நகரத்தார் பிசினஸ் ப்ராக்டிஸ். நான் வந்து அவ்வளவா வந்து கனெக்ட் ஆகல, பட் ஆனா இன்னைக்கு பார்த்த பிறகு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நீங்க செய்யற சேவை பெரிய சேவைன்னு வாழ்த்துக்கள் என்ன. நன்றி அண்ணா. தேங்க்யூ.
க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நம்ம பேசிடுவோமா இல்ல?